ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் ரன் பேபி ரன் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோவான ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணமாக போகிறனால இவரோட ஃபியான்சிக்கு நகை கடையில் போயிட்டு ஒரு கம்மலை வாங்கிட்டு இவரோட ஃபியான்சியும் கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்காரு. இப்படி காரில் போயிட்டு இருக்கும் போது தான் யாருக்குமே தெரியாமல் காருக்கு பின்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிற விஷயமே இவருக்கு தெரிய வர, ஐஸ்வர்யா ராஜேஷும் என்னை யாரையும் காட்டி கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ளாட்டுக்கும் அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னை ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போவார், அது வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்க, இந்த ஒரு விஷயமே ஆர்ஜே பாலாஜியோட வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போட, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, ஐஸ்வர்யா ராஜேஷ்னால ஆர்ஜே பாலாஜிக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இதிலிருந்து அவர் மீண்டும் வெளியே வந்தாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஆர்ஜே பாலாஜி அவருக்குண்டான காமெடி ஃபேமிலி ட்ராமான்ற அந்த ஒரு ஜானரை விட்டுட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியில் நடிச்சிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நானே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் பார்க்கும்போது, ஸோ அவரோட ஜானர் இல்லையே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவருக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கும் கிரைம் த்ரில்லர் வரும்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பேசிக்காக ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டைம் போனதே தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா விறு விறு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இதை தவிர இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பிளே ஆகுது. ஆனால் படம் எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. ஆனால் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஃபஸ்ட் ஆஃபாக கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம். ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்லேயே போகுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு இருந்துச்சு. கதை எங்கே ஆரம்பிக்குது, இப்போ எங்கே போகுது, எதை நோக்கி போகுது, யாரெல்லாம் சிக்கிறாங்க, ஓ இதெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபில் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா கிளைமேக்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே பண்ணியிருக்கலாமு தோணுச்சு. இந்த மாதிரியான கிரைம் த்ரில்லர் மூவிலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அந்த சஸ்பெக்டை ரிவீல் பண்ணுறது, அந்த ஒரு சஸ்பெக்ட் யாருன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த ஹார்ட்கோரே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த சஸ்பெக்டை கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுற அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்புனு முடிஞ்சிருச்சோன்னு தோணுச்சு. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே பண்ணியிருந்தால் இன்னும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லராகவே வந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சினிமாத்தனமும் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி பார்த்துருப்பாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன தான் நான் இருக்கேன்னு சொல்லி காட்டிக்காதீங்கன்னு சொன்னாலும் அவரோட ஃபியான்ஸிக்கிட்ட அதை சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஃப்ளாட்டுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் போனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன், இதை சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே. ஏன்னா சஸ்பெக்ட்ன்றது ஒரு கேங்ஸ்டரோ இல்லை பெரிய ரவுடியோ கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாகவே சொல்லியிருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சினிமாத்தனமும் இருந்துச்சு. இதையெல்லாம் கண்டுக்காமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிரைம் த்ரில்லராகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஜானர்லேருந்து வெளியே வந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன வேணுமோ அது அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிரஷன் பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவரை தவிர ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும், ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், பகவதி பெருமாளாக இருக்கட்டும், இல்லை ஜார்ஜ் மரியன்னு சொல்லிட்டு கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜேவை தவிர யாருக்குமே அந்த அளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணப்படலைனாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர ஸ்ருதி வெங்கட்டா இருக்கட்டும், இஷா தால்வார்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோலில் நடித்தாலும் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை தவிர சாம் சிஎஸோட மியூசிக் தான் இந்த படத்துக்கு ஒரு பேக் போனு. ஏன்னா அது ஒரு பரபரப்பை நம்மகிட்ட கன்வே பண்ணுறதுக்கு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங் சொல்லிட்டு சாம் சிஎஸ் சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் முக்கால் வாசி இருட்டில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் லைட்னிங்லாம் பண்ணி
யுவாவோட சினிமோட்டோகிராஃபியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷுவலில் எங்கெங்கே ராவாக கொடுக்கணுமோ, எங்கெங்கே ரிச்சாக கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த ரன் பேபி ரன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் மூவி. ஆர்ஜே அவரோட ஜானர்லேருந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. பெரிய லெவலில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் என்ன டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கராராக இருங்க, உஷாராக இருங்க, எப்பவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருக்கேன்.